லைஃப்ல ஒன்னு மாறணும்னா ஒன்னு மாற வேண்டிய விஷயம் எதுனா இந்த மாதிரி நாங்க இருக்கிற இடம் வந்து எங்களுக்கு ஏத்த மாதிரி பாதுகாப்பா இல்ல நாங்க வந்து ஸ்ட்ரீட்ல இருந்தோம் ஸ்ட்ரீட்ல இருந்ததால வந்து நாங்க எங்களை வந்து கார்ப்பரேஷன் வந்து ஒரு ஷெல்டர் வந்து நைட் ஷெல்டர்ன்ற ஒரு இடத்துல வந்து எங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க ஆனா அந்த இடத்துல நாங்க இருந்தது தான் பேர் எங்களை யாரும் வந்து எதுவுமே பார்த்தது கிடையாது எங்களுக்கு ஒரு சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி மேலே போடுற துணி விஷயமா இருந்தாலும் சரி எங்களை யாரும் வந்து பார்த்தது கிடையாது அது இல்லாமல் வர எனக்கு நடந்த விஷயம்னு பார்த்தா என்னால் மறக்க முடியும் இந்த இடத்துல இருந்து மறக்க முடியாத விஷயம்னு பார்த்தா என் மனசு உறுத்தல்னு பார்த்தா நான் தண்ணி பிடிக்க கீழே போவேன் தண்ணி பிடிக்கணும் எங்களை தண்ணி வெளியே தான் தண்ணி பிடிக்க கீழே போகிறப்ப வருவங்க போகிறவங்களாம் வந்து ஒரு மாதிரி கையை காட்டி இந்தமாரி அதில் வரையா அதில் வரையன்னு சொல்லி தப்பாக பேசுவாங்க ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கிறோம் இந்தமாரி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பசங்க ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பசங்களால் தான் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இவங்களால என்ன பண்ண முடியும் இவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லித்தான் ஒரு கேவலமாக எங்களை நினைக்கிறாங்க அந்த அவ்வளோ பப்ளிக்கில் தான் நாங்கள் அது உள்ளே இருந்தோம் எங்களுக்கு ரொம்ப கடைங்கெல்லாம் இருக்குது ரொம்ப அசிங்கமாக இருக்குது சரி படுக்க விட மாட்டுறாங்க போலீஸ்கார் வெட்டி வெட்டி அடிக்கிறாங்க காலையில் ஏந்துக்க முடியல பிள்ளைங்களாம் வச்சு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சாங்க ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது ஒரு குளிக்கிற வசதி கிடையாது சரி அங்கே எங்கே எங்கே இருக்குது நம்ம பிள்ளைங்களை வச்சுக்கணும் மூணு பசங்களையும் அங்கே தான் வச்சுன்னு இருந்தேன் நான் ரொம்ப அசிங்கமாக அவங்களுக்கு யாரும் ஒரு ஆதரவு கூட கிடையாதாங்க நான் அப்புறம் அந்த கவர்மெண்ட்டுக்காரங்க வந்து சும்மா தேத்தி தேத்தி அங்கே தீன்மை மூட்டை வைக்கிறது அங்கே இங்கே தேத்துறது இங்கேருந்து அங்கே தேத்துறது இப்படியே தான் வெட்டி வெட்டி வச்சுருந்தான் அப்படியே நான் இப்படி இருந்து பூ வியாபாரம் பண்ணி இந்த புள்ளியை நான் காப்பாற்றுவேன் யாருமே வந்து ரோட்லலாம் போகும்போது எங்களை வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க இவங்கெல்லாம் இப்படி தானே இருக்காங்கோ அப்படியெல்லாம் இருக்காங்கன்ட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து ரன்னிங் போனதுனால தான் இவங்க எல்லாரும் எங்ககிட்ட பார்க்குறாங்க பேசாதவங்க கூட பேசுகிறாங்க நீண்டு பேசுகிறாங்க நிற்க மாட்டாங்க ஐயோ இதுங்க ஸ்ட்ரீட்டில் இருக்குதுங்க இதுங்கிட்ட ஏன் நம்ம பேசணும் அவங்க மாட்டுன்னு போயிடுவாங்க வண்டி ஓரம் போ ஒத்து அப்படி சொல்லிட்டு அவங்க மாட்டுன்னு கரெக்டாக வார்த்தையில் பேசிட்டு போயிடுவாங்க ஆனால் இப்போ வந்து நான் பிரேசில் போயிட்டு வந்ததுலேருந்து இந்தியா டீம் வின் பண்ணதுனால இப்போ வந்து போலீஸ்காரங்க எப்படிமா இருந்தது ஜாலியாக இருந்ததா எத்தனை பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகினாங்க அந்த நாடு எப்படி சுற்றி பார்த்தீங்களா இப்படியெல்லாம் வந்து கேட்கவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது இப்படி இட்னு போனதுனால தானே இப்படியெல்லாம் வந்து கேட்குறாங்க அதனால தெருவோர குழந்தைகளுக்குன்னு ஐடென்டின்ற எதுவுமே கிடையவே கிடையாது ஸோ ஐடென்டிட்டி எங்களுக்கு கிடைக்கணுன்றது இலவசமாக கிடைக்கணும் எந்த ஒரு காசு இல்லாமல் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்லக்கூடாது ஐடென்டிட்டி கிடைக்கணும் இது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்கணுன்றது தான் அங்கே பேசணும் அதுக்கப்புறம் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா படிக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல தரமான கல்வி கொடுக்கணும் எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது மற்றவங்களுக்கும் அவங்களுக்குலாம் எந்த ஒரு பாகுபாடு ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது எல்லாருமே காமன்னு எங்களை நடத்தணும் யாருமே எங்களை தரக்குறவாக பேசக்கூடாது அப்படின்னு எஜுகேஷன் சம்மந்தமாக இந்த முடிவு எடுத்தோம் லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் வன்முறை வன்முறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து ஸ்ட்ரீட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமாக ஏற்படுது ஸ்ட்ரீட்டில் இருக்கிறனால அதனால் எங்களுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும் நல்ல பாதுகாப்புக்கு அரசாங்கம் எங்களுக்கு சீக்கிரமாக ஒரு வீடு கொடுக்கணும் இப்படி மூணு டாப்பிக்கில் 9 நாடு சேர்ந்து எழுதி கொடுத்தது நாங்கள் அங்கே ஒரு தீர்மானமாக வச்சுட்டு வந்திருக்கோம் அடுத்தது என்னோடய கனவே வந்துட்டு ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ்க்கெலாம் வந்துட்டு நான் பேசிட்டு வந்ததை பற்றி எல்லாருக்கும் தெரிவிக்கணும் நிறைய பேருக்கு வந்து இன்னும் ரைட்ஸ் பற்றி என்னென்னே தெரியாமலே இருக்குது ஸ்ட்ரீட் குழந்தைங்களுக்குலாம் அந்த ரைட்ஸ்னால் என்னன்றதை அவங்களுக்கு நல்லா வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்திட்டு என்ன மாதிரி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப போல்டாகவும் தைரியமாகவும் இருக்கணும் அப்படின்றதான் என்னோடய ஆசையே அடுத்தது நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய டிகிரி படித்து ப்ரொஃபஸர் ஆகணும்னு தான் என்னுடைய மிகப்பெரிய கனவு வந்து நான் வந்து வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் சின்ன வயசுலேயே ஒரு 8 வீட்டை விட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் சுற்றினுங்கிறேன் சுற்றினுக்குள்ள இந்த கர்ணாலி ஹாஸ்டல்லேருந்து ஒருத்தர் ரெஸ்க்யூ பண்ண வந்திருந்தார் அவர் மூலிமா தான் நாங்கள் வந்து இங்கே கொஞ்சம் படித்து இப்போ இங்கே ரெஸ்க்யூ ஸ்டாப்பாக அதே மாதிரி என்ன மாதிரி வீட்டை விட்டு வர பசங்களை நான் கூட்டின்னு வர மாதிரி ரெஸ்க்யூ ஸ்டாப்பாக இங்கே தான் வேலை செய்கிறேன் வருங்காலத்தில் என்ன மாதிரி வர்ற பசங்களையும் நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் இங்கே நல்ல கோச் ஃபுட்பாலும் அத்லெட்டிக் நல்லா கோச் பண்ணி என்ன மாதிரி இருக்கிற பசங்களை இன்னும் கொஞ்சம் என்னை விட நல்லா பெட்டராக கோச் பண்ணி நான் உருவாக்குவேன் என்னுடைய ஆசை வந்து நான் வந்து நல்லா கோச்சராகணும் இப்போ நான் வந்து 9th டிஸ்கண்டினியூ ஆகுதுனா 10th முடிச்சு காலேஜ் போய் நல்லா பசங்களுக்கெல்லாம் யூத் மீட்டிங் வச்சு சொல்லித்தரணும்னு ஆசை எனக்கு நான் வந்து இப்போ போய் ரியோவில் இப்போது நான் கேமில் கலந்துக்கினேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து தங்கப்பதக்கம் நான் வாங்கினேன் அதேமாரி வர ஒரு ஒரு வருஷமும் நான் ஒரு ஒரு கேம்லும் கலந்துக்குன்னு நான் அப்புறம் மினி ஒலிம்பிக் லெவலில் நான் போவேன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பசங்களுக்கு இதை ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இப்போது அவங்களுக்கும் ஒரு உதாரணம் கிடைக்கணும் இந்தமாரி ஸ்ட்ரீட்டில் நம்மளாலும் முடியும் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பசங்களாலேயே முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பசங்களுக்கும் இதேமாரி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் எனக்கு கிடைச்ச மாதிரியே ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் கண்டிப்பாக இதை நடக்கும் நம்புகிறோம் ஏன்னா எங்களுக்கும் கனவு இருக்குது நாங்களும் எல்லாரும் மாதிரியும் வீடு வாசல் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் கண்டிப்பாக கிடைக்கும் நம்புகிறோம் அரசாங்கம் எங்களுக்காக இந்த தீர்மானத்தை உடனடியாக ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு அதுக்கான முடிவு எதாவது உடனே செய்யணும்னு ஆசைப்படுறோம் செய்வாங்கன்ற நம்பிக்கையும் இருக்குது கண்டிப்பாக செய்யணும் அதான் எங்களோட ஆசை எங்கள் எல்லாரோட ஆசையும் எங்கள் கனவை நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு நினைக்கிறேன் நிறைவேற்றுங்கள்
Thank you.